பசங்களா சாயங்காலம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போய் மூஞ்சி கழுவிட்டு வாங்க, நான் பூ கட்டி வைக்கிறேன், எல்லாருக்கும் நான் பூ வச்சு விடுறேன். சுஜி அக்கா வா. ஜீவா என்ன ஜீவா, புடவையும் கையுமா வந்திருக்க? சுஜி அக்கா எங்க மாமா சொல்லி எங்க மாமியார் கிளவி இல்ல, அது எனக்கு இந்த புடவை வாங்கி கொடுத்துச்சு, அதை காட்டிட்டு போலான்னு வந்தேன். அட அப்படியா ஜீவா, எங்க கூட பாப்போம், நேரம் ரொம்ப அழகா இருக்கே. அக்கா உங்க குரலுக்கு என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையாக்கா? ஆமா ஜீவா, லேசா சளி பிடிச்சிருக்கு. அட ஜீவா பாரு, உன்னோட புடவையோட பார்டர் என்னோட புடவை பார்டர் மாதிரியே இருக்கு. அட உங்க புடவை மாதிரியே இருக்கணும் தானே நான் இந்த புடவையை எடுத்தேன். என்ன ஜீவா? அட ஆமாக்கா, நானே அதை கவனிக்காம போயிட்டேன், ஒரே மாதிரி தான்க்கா இருக்கு. இன்னைக்கு ஏதாவது ஒரு வீட்டுல போய் நல்லா லம்பா அடிச்சிடணும். இந்த வீட்டு முன்னாடிதான் புல்லட் வண்டி நிக்குது, பேசாம இந்த வீட்டுக்கே போயிட வேண்டியதான். ஆனா அதுக்கு முன்னாடி சுத்தி ஏதாவது இருக்காங்களான்னு பாத்துக்கலாம். இந்த சைடு ஏதாவது இருக்காங்களா இல்ல, அந்த சைடு ஏதாவது இருக்காங்களா இல்ல. சரி, அப்ப நம்ம வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதான். அட வாசல்லயே இவ்வளவு பெரிய மூட்டை, இது எப்படியாவது இன்னைக்கு தூக்கிட்டு போயிருந்தோம். இது என்ன இவ்வளவு கனமா இருக்கு? சரி, இது நமக்கு வேணாம், நம்ம வீட்டுக்குள்ளேயே போயிடலாம். ஆனா அதுக்கு முதல்ல வீடு திறந்து இருக்கான்னு திறந்து பாப்போம். ஆஹா, வீட்டு கதவு திறந்திருக்கே, வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு மெதுவா எட்டி பாப்போம். யாருமே இல்ல, நம்ம உள்ள போக வேண்டியதா. வீட்டுல இவ்வளவு சாமானா, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓடிட வேண்டியதா. இத சொல்லாவே போதும், 2 மாசத்துக்கு நல்லா உட்கார்ந்து சாப்பிடலாம். முதல்ல இந்த பீரோக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பாப்போம். அடுக்கி வைப்பீங்க? ஐயோ சுஜி அக்கா, உங்க வீட்ல இருந்து பாத்திரம் உருண்டாடுற சத்தம் கேக்குது. அட ஆமாங்க, ஏதோ சத்தம் கேக்குதுங்க. அட எனக்கும் தம்மா கேக்குது, இரு நான் போய் பாத்துட்டு வரேன். என்னது, கதவு திறந்திருக்கு, யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்க போல இருக்கு. டேய் யாரா அது, ஏன் வீட்டுக்குள்ள? ஐயோ எவனோ வந்துட்டானே. அடே ஏன் வீட்டுக்குள்ள வந்து நீ என்னடா பண்ற? டேய் இருடா, டேய் என்னைய தள்ளுறியடா, டேய் டேய் இருடா, உன்னை இன்னைக்கு அடிக்க விட மாட்டேன், இருடா. டேய் சொல்லிட்டே இருக்க, மூஞ்சி மேல குத்துற. டேய் டேய் இருடா. நான் என்ன உங்க வீட்டுல இருக்கேன், இந்தடா மூஞ்சி, இந்தடா வயிற்று குத்து வாங்கிக்கோ. ஏய் இந்த வாங்கிக்கோ. ஏய் விஷம் அடி திருட்டு பையலே, உனக்கு சாப்பாடு போடுறதுக்கு கடை கொண்டு இருக்க சொன்னேன், இருடா இன்னைக்கு மூஞ்சி அடிக்க விட மாட்டேன் நானு. டேய் 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 என்ன குடுறா, நான் வீட்ல எதுமே இருக்கல, எதுமே இருக்கல, போடா அந்த பக்கம் வா. திருடே திருடே, யாராவது இருந்தா புடிங்க அவன. என் கைய டேய் 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 நில்றா, இன்னைக்கு உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. டேய் ஓடிட்டான் திருட்டு பைய. என்னங்க, என்னாச்சு, என்ன சத்தம் அண்ணே? என்னண்ணே என்னாச்சு? என்னங்க என்னாச்சு, உங்க கையில என்ன ரத்தம் வருது? வாங்க முதல்ல உங்க கைக்கு மருந்து போடுறேன், நம்ம அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு திருடன் வந்துட்டாம்மா, நான் பிடிக்கிறதுக்குள்ள அவன் என்ன தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். அவன் உடம்பெல்லாம் என்ன பூசி இருந்தனால என்னால சரியா அவனை பிடிக்கவே முடியல. என்னது பட்ட பகல்ல, அதுவும் நம்ம எல்லாம் இருக்கும் போதே வந்திருக்கானா? என்னது இது, ஜீவா கத்துறா மாதிரி கேக்குது, வீட்டுலதான் கத்துறான்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்கு போனாலும் கத்திக்கிட்டு இருக்காளே அடிய ஜீவா. என்ன இவ புது புடவைய கொண்டு வந்து இங்க போட்டு வச்சிருக்கா? என்னப்பா என்ன, இல்லா இங்க இருக்கீங்க? அபிய கையிக்கு என்னாச்சுப்பா? அண்ணே அபி அண்ணே, என்னாச்சு, என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஆத்தா நாங்கெல்லாம் இருக்கும் போதே நம்ம வீட்டுக்கு ஒரு திருடன் வந்துட்டான் பாருங்க குமாரண்ண, அவன் தள்ளி விட்டுட்டு போனதால இவருக்கு அடிபட்டுடுச்சு. ஐயோ இத நம்ம இப்படியே விட்டுற கூடாது சுஜி அக்கா, அவன் ஏதாவது பொருள் வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டானா? இல்ல குமார் அண்ணே, எதுவும் எடுத்துட்டு போல குமார். ஆமாப்பா, நம்ம இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். சரிண்ணே, அதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன். சுஜியக்கா அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு, அண்ணனுக்கு முதல்ல மருந்து போடுங்க. அட வண்டியெல்லாம் தட்டி விட்டுட்டு ஓடிட்டான் போல இருக்கே, நான் முதல்ல போய் அதை நேரம் எடுத்து வைக்கிறேன். புது புடவை எடுத்துட்டு வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க, இதுதான் முக்கியமான வேலையாடியே,
நீ புடவை எடுத்துட்டு வரும்போதே தெரியும் எனக்கு நீ இங்கே தான் வந்திருப்பீன்னு. ஏ கிளவிய, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ இப்ப சீலைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இந்த லாரி இல்லாம செங்க கூட்டி போறானுங்களே, இது எந்த இடம், எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? அபி என்ன, இது ஒரு பயங்கரமான வேட்டை நாய். இது இருந்துச்சுன்னா நம்ம தெருவுக்கே பாதுகாப்பா இருக்கும். ரொம்ப நல்ல வேலை செஞ்ச குமாரு. நாய் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்ப இதுக்கு பேரு டாமின்னு வச்சிடலாம். ஏ டாமி.